ஹலோ எரியன், இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார்ல என்ன பார்க்க போறது? முன்னாடி நம்ம சேனல் மூலியமா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூர்யா கேக்கிற மறுபடியும் சண்டை வந்துருச்சு. ஸோ என்ன சண்டைன்னு வாங்க இன்னைக்கு சினிமா போய் தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாமல் கொடுக்க முடியும். ஸோ வாங்க என்னன்னு நீ வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம செல்வராவோட ஆராய்ச்சினா நம்ம சூரிய நடிப்பில் உருவாகிற படம் தான். ஸோ NGK அதாவது நந்தகோபால குமரன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குஷி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 31 ரிலீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே அஃபீஷியலாக தெரியும். ஸோ இந்த படத்தில் வேற ஒரு குட் நியூஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா காம்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நினைஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்துருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அதை ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூர்யாக்கு பேர யார் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாய் பள்ளி ரகுல் பிரசிங் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் படம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. என்னால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஈகலாக வெயிட் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 இயராக வெயிட் பண்ணுறாங்க இந்த படம் எப்போ தான் வரும்னு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ மே 31 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன படம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷம் செல்வா டேரக்ஷனாக விக்ரம் நடிச்சிருக்க படம் தான். ஸோ கடாரம் கொண்டம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஃபர்ஸ்ட் லுக் கெட்டப் பார்த்தாலுமே படத்துக்கான ஒரு ஐப் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, விக்ரம் ஃபேன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அஃபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 31 அதாவது NGK ரிலீஸ் ஆகிற அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கடாரம் கொண்டான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெச் அண்ட் தானா சேர்ந்த கூட்டம். ஸோ ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸோ சூர்யா விக்ரம் மோதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா விக்ரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நண்பர்கள், அதையும் தாண்டி ஒரு பேர்னே சொல்லலாம். ரஜினி கமல், விஜய் அஜித், சூர்யா விக்ரம் அந்த அனு சிம்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்போல மறுபடியும் இணையறாங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து ஸோ சூர்யாவும் விக்ரமும் மறுபடியும் 2 டைம் போதுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறமா NGK ரிலீஸ் ஆகலாம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் 1 இயராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படம் மே 31 ரிலீஸ் ஆகலாம். அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்ட ரிலீஸ் ஆகலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் வருமா சூர்யா படம் வருமானு சின்னதாக ரெண்டு ஃபேன்ஸ்லேயும் ஒரு அன்பு சண்டை வரப்போதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஈகலாக வெயிட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரமோட அந்த கெட்டப் கோசம் அந்த படம் வரக்கான ஒரு ஹைப் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரமோட கடலும் கொண்டனு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் டேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எங்கடா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தை தயாரிச்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் மே 22 மேலே அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக இருக்கட்டும், ஆல்பமாக இருக்கட்டும், ட்ரீசராக இருக்கட்டும்னு அடுத்தது அப்டேட்டில் சொல்லுவார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியல் ரிலீஸ் டேட் மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ மே 22க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ விக்ரம் ஃபேன்ஸுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு படத்தில் ரிலீஸ் ஆனால் முதல்ல அந்த படத்துக்கு போகணும், நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனல் நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ NGK வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டு காப்பான் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 37வது படம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் தாண்டி சூர்யா ஃபேன்ஸுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தர மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட அடுத்த சூர்யாவோட 38வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் விட்டுட்டாங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனாலே ஒரு கொண்டாடத்தில் இருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கங்காரோட டேரக்ஷனாக நம்ம சூர்யா நடிப்பில் உருவாகிற படம் தான். ஸோ சுரரை போற்று. ஸோ இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூர்யா தான் தயாரிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை யார் இசையமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாங்க. உங்களுக்கு அஃபிஷியலாக தெரியும் பைலட் வாழ்க்கையை மையமாக தான் படம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் மேலே நிற்குது. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா கீழேருந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டு ஒயிட் கலர் வேட்டி கட்டிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் விட்டுருக்காங்க. ஓகே, இன்றைக்கி இந்த ரெண்டு குட் நியூஸ் ஆனால் இன்றைக்கி சினிமா நியூஸ் நான் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குட் நியூஸ் ஆனால் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அனைத்து சினிமா நியூஸ் சொல்லுங்கள். நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.